வியூவர்ஸ், வெல்கம் டு சக்தி டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் என்ன ட்ரிக்ஸ்ன்றது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து ட்ரிக்ஸ் வித் நம்பர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்றத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து 3-1 எடுத்துக்கணும், அதுக்கப்புறமேட்டா 3-3 எடுத்துக்கணும், அதுக்கப்புறமேட்டா 5-3 எடுத்துக்கணும். அதான் 5 வந்து 3 டைம்ஸ் எடுத்துக்கணும், 7 3 டைம்ஸ் எடுத்துக்கணும், 9 3 டைம்ஸ் எடுத்துக்கணும். இந்த நம்பர்ஸை மட்டும்தான் பர்டிகுலராக எடுத்துக்கணும், அது வந்து இந்த ஆர்டரில் தான் எடுத்துக்கணும். பட் ஆனால் நீங்கள் என்ன கொண்டுட்டு வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா வந்து கிராஸ் அவுட் 9 டிஜிட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 14th ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் ட்ரிக்ஸ் வித் நம்பர்ஸில். ஆனால் சொல்லிடுறேன், இப்போ பார்க்கலாம். கிராஸ் அவுட் 9 டிஜிட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 9 டிஜிட்ஸை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். நான் அந்த இடத்துல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கேன் பாருங்கள், அடிச்சிருக்க அந்த இடத்துல கிராஸ் பண்ணிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் வந்து நீங்கள் அடிக்கணும். இந்த அடிக்கிறதுனா ஒன்றும் கிடையாது, இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கும்போது இந்த நம்பர்ஸை வந்து 0 எடுத்துக்கணும் அடிச்சுட்டு. இப்போ உங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இது பண்ணியிருக்கேன். அப்படி அடிச்சுட்டு 9 டிஜிட்டை தான் கரெக்டாக அடிக்கணும், அதுக்கு மேலே அடிக்கூடாது, அதுக்கு குறைஞ்சி அடிக்கூடாது, கரெக்டாக 9 டிஜிட்டை அடிச்சுட்டு. பட் ஆனால் வந்து நீங்கள் ஆன்சர் என்ன கொண்டுட்டு வரணும் அப்படின்னா வந்து 1111 கொண்டு வரணும். இப்போ இதுதான் வந்து ட்ரிக்ஸ். இப்போ நான் ட்ரிக்ஸை சொல்லிட்டேன், நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 சால்வ் பண்ணி காட்டிருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம் ட்ரிக்ஸ் எப்படி நான் சால்வ் பண்ணியிருக்கேன்றது. இப்போ 111 போட்டுக்க சொன்னேன், அதுதானே ஃபஸ்ட்டு. 1 வந்து 3 டைம்ஸ் போட்டுக்க சொன்னேன், 3 டைம்ஸ் போட்டேன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து 3 டைம்ஸ் வந்து 3 போடணும். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 லாஸ்ட்டு 3 எனக்கு வேணாம், சென்ட்ரலில் இருக்க 3 மட்டும் போதும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு 3 செகண்ட் லாஸ்ட்டு 3 நான் அடிச்சிடறேன். அடித்து இடத்துல நான் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், 0 போடணுன்னு சொல்லியிருக்கேன் அந்த நம்பர் எடுத்துக்காமல். அதை தான் நான் அந்த இடத்துல பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இடத்துல 550 தான், 5 வந்து 3 டைம்ஸ் போடணும் அப்படின்போது எனக்கு இந்த இடத்துல வந்து 5 வந்து 3 டைம்ஸ் வேணாம். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல 0 போட்டுறேன். அதுக்கு அடுத்தது போகலாம், இந்த இடத்துல வந்து 7 வந்து 3 டைம்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்க 7 இந்த இடத்துல இருக்க 7 வேணாம், நடுவில் இருக்க 7 மட்டும் எனக்கு போதும், அதான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கீழே வந்து 39 வந்து போடணும். இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் இருக்க 9 மட்டும் போதும், மீதி 2 தேவையில்லை, அதனால் அந்த இடத்துல 0 போட்டிருக்கேன். இப்போ வாங்க கண்டிஷனை பார்க்கலாம். உங்கள்கிட்ட நான் கண்டிஷன் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதை கொடுத்துருக்க நம்பர்ஸை தான் ஆர்டராக போடணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 போட்டிருக்கணும், அதுக்கப்புறம் 3 போட்டிருக்கணும், அதுக்கப்புறம் 5 போட்டிருக்கணும், அதுக்கப்புறம் 7 போட்டிருக்கணும், அதுக்கப்புறம் 9 போட்டிருக்கணும், கரெக்டாக போட்டிருக்கணும். அதுக்கப்புறமேட்டா உங்கள்கிட்ட நான் என்ன கண்டிஷன் சொன்னேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக 9 மட்டும்தான் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 0 போடணும்னு சொல்லியிருக்கேன். நான் கரெக்டாக 9 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 0 போட்டிருக்கேன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டாக 9 0 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஆனால் வந்து இன்னும் ஒரு கண்டிஷன் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து என்ன கொண்டு வரணும் அப்படின்னா சொன்னேன் அப்படின்னா வந்து 1111 கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னேன். இப்போ இந்த இடத்துல நான் கொண்டு வந்திருக்கேனா அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து வெறும் 1 மட்டும்தான் இருக்குது, மீ எல்லாமே 0 1 அப்படியே போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது 1+3 வந்து 4 4+7 வந்து 11 1 அந்த இடத்துல போட்டிருக்கேன். பேலன்ஸ் இந்த இடத்துல ஒரு 1 இருக்கும், ஏன்னா 11 போது இந்த இடத்துல 1 போட்டு பேலன்ஸ் 1 மேலே போட்டிருக்கேன். 1+1 வந்து 2 2+9 வந்து 11 இந்த 11 வந்து அந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்போ கான்செப்டும் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நான் இன்னும் ஒரு ட்ரிக்ஸும் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன், இப்போ வாங்க பார்க்கலாம். அதே ட்ரிக்ஸ் தான் இப்போ பாருங்கள், பட்டனா வந்து அதே ட்ரிக்ஸ் தான், பட்டனா வந்து இது டிஃப்ரெண்ட் வேல சால்வ் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் என்ன ஒன்றா வந்து அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 3-1 எடுத்துக்கணும். பட் ஆனால் வந்து எனக்கு வந்து சென்டரில் 1 தேவையில்லை, அதனால் அந்த இடத்துல 0 போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து 3 எடுத்துக்கணும், அதுக்கு வந்து எனக்கு சென்டரில் 3 தேவையில்லை, அதுக்கு பதிலாக 0 போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா நான் அதுக்கடுத்து வந்து 3-5 போடணும், 3-5 எனக்கு இந்த இடத்துல தேவையில்லை, அதனால் வந்து நான் அந்த இடத்துல 0 போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து எனக்கு 7 வந்து சென்டரில் மட்டும் 7 வேண்டாம், அந்த இடத்துல 0 போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கடுத்து வந்து 9 வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை, அதனால் அந்த இடத்துல 0 போட்டிருக்கேன். கண்டிஷனுக்காக 9 டிஜிட்ஸை வந்து கண்டிப்பாக அடிக்கணும், 9 டிஜிட்ஸை வந்து கண்டிப்பாக கிராஸ் பண்ணணும், அதுக்கு பதிலாக 0 போட்டணும், அது ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறமேட்டா நீங்கள் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா 1111 கொண்டு வரணும். அதான் வந்து உண்மையாலுமே ட்ரிக்ஸும் கூட, இந்த ட்ரிக்ஸை தான் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து 9 நம்பர்ஸை தான் வந்து அடிச்சிருக்கணும் அப்படின்றத செக் பண்ணணும். இதை பாருங்கள், 0 போட்டிருக்கிறது மட்டும் தான் நான் அடிச்சிருக்கிறதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டாக 9 நம்பர்ஸ் அடிச்சிருக்கேன் பாருங்கள். நான் 1111 கொண்டு வந்துட்ட பாருங்கள். இங்கே பாருங்கள், 1+3 வந்து 4 4+7 வந்து 11 1 இந்த இடத்துல போட்டிருக்கேன். பேலன்ஸ் 1 மேலே இருக்கும், அதை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக 0 1 இந்த இடத்துல வந்துடும்.
இந்த இடத்துல ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 + 3 வந்து 4, 4 +7 வந்து 11. இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு ட்ரிக்ஸும் நல்லாவே புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து ட்ரிக்ஸை மட்டும் ஒரே ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. 3 1 3 1 3 3 அதுக்கப்புறமேட்டா 3 5 3 அதுக்கப்புறமேட்டா 7 3 அதுக்கப்புறமேட்டா 3 9 வந்து 3 டைம்ஸ் கொடுத்துருவாங்க. எல்லாத்தையுமே வந்து 3 3 டைம்ஸ் கொடுத்துருவாங்க. 1 3 5 7 9 கொடுத்துட்டு இதே ஆர்டர் தான் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஒரு கண்டிஷன், இது ஒரு ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 9 டிஜிட்ஸை வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, அந்த 9 டிஜிட்ஸை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே 0 போட்டுறீங்க. 0 போட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதை ஆட் மட்டும்தான் பண்ணணும். ஆட் பண்ணி அதுவும் நீங்கள் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா 1111 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ட்ரிக்ஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்ன நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மிஸ் நான் பார்க்கச்சு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க.